என்ன நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நேற்று காலையில் கடலுக்கு தொழிலுக்கு போன நம்மளோட லாஞ்ச் இன்னைக்கு சாயந்தரம் நம்ம ஹார்பருக்கு வந்துருச்சு. நமக்கு இந்த ட்ரிப் பார்த்தீங்கன்னா ஓரளவில் நல்ல அளவுலேயே வந்து மீன்கள் கிடைச்சிருக்குது. அதுலேயும் பர்டிகுலராக 4 barrel ஃபுல்லாக வந்து நமக்கு வஞ்சர மீன்கள் கிடைச்சிருக்குது. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சேனலில் போட்ட வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நிறைய வஞ்சர மீன் இறக்குற வீடியோஸ்லாம் போட்டிருப்போம். அதுக்கப்புறம் ரொம்ப கேப்புக்கு அப்புறம் வந்து இப்போ தான் மறுபடியும் சீசன் ஆரம்பிச்சிருக்குது. ஸோ வந்துட்டு இந்த 4 barrel ஃபுல்லாக இருக்கிற வஞ்சர மீனை வெளியூர்லேருந்து வந்துருக்கிற ஹோல்சேல் வியாபாரி வந்து நம்ம கிட்ட வாங்குறதுக்காக வர்றாங்க. ஸோ அதை நம்ம எப்படி நம்ம அவங்களுக்கு இடம் போட்டு நம்ம எப்படி கொடுக்குறோம், அவங்க எப்படி வந்து ஐஸ் பேக் பண்ணி அதை எடுத்துட்டு போறாங்க அப்படின்றத ரொம்ப தெளிவா அந்த வீடியோல பார்க்க போறீங்க. இந்த வீடியோ உண்மையில செம்ம இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. எல்லா பெரிய போட்லையும் பார்த்தீங்கன்னா அந்த போட்டுக்கு கீழே ஒரு பெரிய ஐஸ் ஸ்டோரேஜ் ரூம் இருக்கும். ஏன்னா வந்துட்டு இதெல்லாம் வந்து தங்களுக்கு போகிற லாஞ்ச் தான். எப்படியும் ஒரு நாள் ஃபுல்லாகவோ இல்லை 2-3 நாள்லாம் வந்துட்டு கடலில் இருந்துட்டு மீன்கள் பிடிச்சிட்டு வருவாங்க. ஸோ அவங்க பிடிக்கிற மீன்கள் எல்லாமே நம்ம ஹார்பருக்கு நம்ம சேல்ஸுக்கு வரும்போது அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கணுன்றதுக்காக டெம்பரேச்சர் வந்து மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும் அந்த ஐஸ் ரூமில். ஸோ அதுக்காக வந்துட்டு அதில் வச்சு ஃபுல்லாக வந்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்போ அந்த ஐஸ் ரூம்லேருந்து தான் பேரல்லாம் வந்து வெளியே எடுத்துகிட்டு இருக்கிறோம். அதில் இருக்கிற மீனை தான் வந்து இப்போ நம்ம எடுத்து கீழே கொட்டி அதை நம்ம இடம் போட்டு வியாபாரி கொடுக்க போகிறோம். இதை பாருங்கள், பேரலுக்குள்ளே வஞ்சர மீன் வால் தெரியுது. இந்த பேரலில் பாருங்க மீனோட தலை தெரியுது. எவ்வளவு மீன்கள், எத்தனை கிலோ மீன்கள் இருக்கு அப்படின்னு தெரியல. கீழே கொட்டும் போது பாருங்க சூப்பரா இருக்கும். அப்படி மீன்லாம் பல பலன்னு மீனும் பாருங்க. இதை பாருங்க எவ்வளவு வஞ்சர மீன் இருக்குன்னு பாருங்க. அந்த பேரல் கொட்டும் போது பாத்திருப்பீங்க, பாக்குறதுக்கே அவ்வளவு சூப்பரா இருக்கும். இப்ப நமக்கு 4 barrel ஃபுல்லா இருந்த வஞ்சர மீன் எல்லாமே பாத்தீங்கன்னா 1 kg 1.5 kg சைஸ் மீன். அந்த 2.5 kg 3 kg சைஸ் மீன் பாத்தீங்கன்னா ஒரு 4-5 மீன் மட்டும் தான் கிடைச்சிருந்தது. பாருங்க இப்ப நம்ம சொன்ன மாதிரி கரெக்டா வந்து அந்த பேரல்ல இருந்து மீன் எல்லாத்தையும் கீழே கொட்டி மீன் ஏதாவது வீணா போயிருக்குதா அதெல்லாம் வந்து செக் பண்ணி எல்லா மீனும் சரியா இருக்குதான்னு பார்த்து கரெக்டா அதை கூடையில எடுத்து அடிக்கி தண்ணி எல்லாம் சொட்டினதுக்கு அப்புறம் கரெக்டா ஒரு பாக்ஸ்ல கொட்டி அதை எடை போட்டு அதுக்கப்புறம் யார் வாங்குறாங்களோ அவங்க பாக்ஸ்ல எடுத்து அடிக்கி ஐஸ் வச்சு அதை எடுத்துட்டு போவாங்க. அண்ணன் எப்படி பேரல்லேருந்து கத்தி மாதிரி மீனை உருவினாருன்னு பார்த்துருப்பீங்க. ஏன்னா மீன் அந்த அளவுக்கு கல்லு மாதிரி இருக்கும், அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்க்கும்போது தெரியும். அதில் பாருங்கள் வவ்வால் மீன் வந்து கீழே இருந்துருக்குது. வவ்வால் மீன் எத்தனை பேருக்கு பிடிக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா வவ்வால் மீன் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இவ்வளோ வஞ்சர மீன் இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு நமக்கு 4 barrel ஒரு 200 kg வஞ்சர மீன் இருக்குதுன்னா எப்படியும் அதில் வந்து ஒரு 10 kg 15 kg நமக்கு மீன்கள் வந்து வீணாக போய் தான் இருக்கும். எப்படியும் ஒரு பேரலில் ஒரு 2-3 மீன் கெட்டு போயிருக்கும். அப்படி பார்த்தாலும் கிலோ ஒரு 700 ரூபாய் அப்படின்னு வச்சோம்னா நமக்கு ஒரு 10 கிலோ போனாலும் ஒரு 7000 ரூபாய் கிட்ட நமக்கு லாஸ் தான். இதுவே ஒரு 8 kg 10 kg சைஸ் உள்ள மீன் ஒரு மீன் கெட்டு போயிட்டாலும் நமக்கு மொத்த அமௌண்ட் லாஸ் ஆயிடும். அதுதான் வந்து மீனவ தொழில வந்து அதான் ஒரு எப்பயுமே சொல்லவே முடியாத நிலைமைய. பாருங்க இந்த பேரல்ல அந்த சின்ன வஞ்சரத்தோட சேர்த்து ஒரு பெரிய சைஸ் வஞ்சரம் இருந்தது, அதை எடுத்து தனியா வைக்கிறாங்க. இப்போ இந்த ப்ளூ கலர் கூடையில இருக்கிறது எல்லாமே வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் வஞ்சரம். எப்பயுமே பாத்தீங்கன்னா அந்த 3 kg சைஸுக்கு மேல வஞ்சரம் போயிருச்சு அப்படின்னா அதோடைய ரேட் வந்து சின்ன வஞ்சரத்துக்கு கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமா இருக்கும். இப்போ இந்த 3 kg சைஸ் வஞ்சரம் எல்லாம் பாத்தீங்கன்னா கிலோ வந்து ஒரு 900 ரூபாய் அந்த ரேஞ்சில் போயிட்டு இருக்குது. இந்த சின்ன வஞ்சரம் இந்த 1.5 kg 2 kg சைஸ் வஞ்சரம் எல்லாம் ஒரு 750 ரூபாய் அந்த ரேஞ்சில் போயிட்டு இருக்குது. நம்ம இப்ப சொல்ற ரேட் பாத்தீங்கன்னா ரீட்டைல் ரேட் தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இதுவே இப்போ இந்த வியாபாரி எடுக்கிறாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி வந்து ஹோல்சேலா பல்க் குவான்டிட்டியில் நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா கிலோக்கு ஒரு 50 ரூபா 60 ரூபா கம்மி பண்ணியே கொடுப்பாங்க. ரெண்டு
இப்போ நம்ம ஒரு பாக்ஸ் மீனை வெயிட் போட்டு பார்க்குறோம், கிட்டத்தட்ட பாருங்க 61.5 கிலோ வரைக்கும் இருக்குது. இப்போ இந்த ஒரு பாக்ஸ்லேயே வந்து 60 கிலோ அப்படின்னு வச்சாலுமே ஒரு 5-6 பாக்ஸ் வந்தாலும் நமக்கு 350 கிலோ வரைக்கும் போயிடும். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து தண்ணியோ ஐஸோ எதுவுமே கிடையாது, ஒன்லி மீன் மட்டும்தான். அப்படி பார்க்கும்போது மொத்தமாக இவங்க எடுக்கிறது கிட்டத்தட்ட ஒரு 350 கிலோ வரைக்கும் எடுக்கிறாங்க இன்னைக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், வியாபாரி அவங்களுடைய மீனை எடுத்து கரெக்டாக அதை செக் பண்ணி ப்ராப்பராக அடுக்கிட்டு இருக்காங்க. இப்போ பாருங்கள், இவங்க வந்து ஓட்டை போடுறாங்க அந்த பாக்ஸில் வந்துட்டு, கார்னர்ஸில் ஓட்டை போடுறாங்க. அதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஐஸ் வச்சு இந்த மீனை டைட்டாக பேக் பண்ணும்போது அதில் சின்னதாக ஒரு அவுட்லெட் இருக்கணும். அந்த மீனுடைய ஹீட்டுக்கு ஐஸ் உருவும் போது அந்த தண்ணிலாம் வந்து கீழே சுட்டிக்கிட்டே இருக்கும், அந்த தண்ணி வெளியாகணும். அந்த மீனை வந்து எவ்வளோ அழகாக அடுக்கி வச்சுருக்காங்க பாருங்கள். இவங்க இப்போ நம்ம ஊரில் நம்மக்கிட்ட மீன் எடுக்கிற மாதிரி வெளி மாநிலங்கள்லாம் வந்து நிறையா வியாபாரிகள் இருக்காங்க. கேரளா கர்நாடகாலேருந்துலாம் வந்து நம்மக்கிட்ட மீன் எடுத்துகிட்டு போவாங்க. அவங்க வரலன்னா கூட நம்மளே வந்து ப்ராப்பராக பேக் பண்ணி அந்த பஸ்லேயோ இல்லை ட்ரெயின்லேயோ போட்டு விட்ருவோம். ஒரு போட்டுக்காரங்க கிட்ட இருந்து வியாபாரி மீனை பார்த்து வாங்கும் போது ரொம்ப தெளிவாக செக் பண்ணி வாங்குவாங்க. அதே நேரத்தில் வாங்கினதுக்கு அப்புறம் அவங்க பேக் பண்றது ரொம்ப கவனமாக பேக் பண்ணணும், இல்லைன்னா கொஞ்சம் மிஸ் ஆனால் கூட மீன் வீணாயிடும். மீன் வீணாயிடுச்சுன்னா மொத்த காசும் வேஸ்ட் ஆயிடும். நண்பர்களே, நம்ம இந்த வீடியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். 2-3 நாள் கடல்ல தங்கி இருந்த அவங்க புடிச்சு வந்த மீன் எல்லாத்தையும் எதுல ஸ்டோர் பண்ணி வச்சு வியாபாரிகள் கேட்கும் போது அதை எப்படி எடுத்து கொடுக்குறாங்க, ஒரு வியாபாரி வந்து எப்படி முறைப்படி வந்து அந்த மீன்களை வந்து வாங்கிட்டு போறாங்க அப்படின்றத ரொம்ப தெளிவா அந்த வீடியோல காட்டியிருக்கிறோம். இந்த வீடியோ கண்டிப்பா எல்லாருக்கும் பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது மாதிரி மீன்கள் மற்றும் மீனவர்கள் சம்பந்தப்பட்ட நிறைய வீடியோஸ் தொடர்ந்து பாக்கணும் அப்படின்னா மறக்காம தென்கிழக்கு மீனவர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.